கவனக்குறைவான மனிதனின் அறியாமையால் அவன் தன் உயிரையே இழக்க நேரிடும். சாலை விபத்துகள் மிகவும் சோகமான நிகழ்வாகும். விபத்துக்குள்ளானவர்கள் நாடுவது மருத்துவரையே. அப்படியிருந்தும் மருத்துவர்கள் அவர்களை கைவிட்டால் இறுதியில் அவர்கள் தேடுவது இறைவனை மட்டும்தான். அப்படி விபத்திலிருந்து மீண்டு வந்த சகோதரர் செல்வகுமார் அவர்கள் சொல்வதை கேட்போம். நான் வந்து சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்திருந்தேன். வேலை செய்துவிட்டு இருந்து வீட்டுக்கு செல்லும்போது திடீர் என் ஃபோர் வீலர் வந்து பின்னாடி வந்து என்னை இடிச்சிட்டான். எதிர்ப்போல ஆக்சிடென்ட் ஆகி பிரிட்ஜு மேலே விழுந்துட்டான். அப்படியே பயங்கரமான அடிபட்டு எழுந்திருக்க முடியல. பின்னாடி ஸ்பைனல் கார்டில் அடிபட்டுச்சு. எழுந்திருக்கவே முடியல. அப்படியே பார்த்தா அப்படியே உட்காந்துருந்தேன். ஒரே வலி, தாங்க முடியல. என்னால் தாங்க முடியாத வலி. எலும்பு ஒன்று எப்படி வலிக்கும்? முதுகு எலும்பு அதுவும் எலும்பு ஒன்றுச்சு. நான் ஸ்பைனல் கார்டு தான் போயிட்டுருக்கோம். கை கால் ஆசையில் டாக்டர்ஸு நர்சஸ்ஸு தூக்கி இது ஆம்புலன்ஸை வச்சு கொண்டு அடுக்கம்பாறையில் சென்று போட்டாங்க. சங்க போடும்போது அங்கே அப்படியே பார்த்தனால அப்படியே கடந்தான். அங்கேயே பரல முடியல, எல்லாமே பெட்டில் சாப்பிட முடியல. அப்படியே வாயில் மட்டும் சாப்பிட முடியும். இதெல்லாம் இருக்கிற கீழே அப்படியே சொன்ன இல்லை. அப்படியே கை கால் ஆசை முடியல. அப்படியே இருந்தேன். இதாகி போச்சு. நான் ரொம்ப அழுதேன். ஒவ்வொரு அழுதான் கடவுள் கிட்டேன். பயங்கரமான அழுதான். நான் பத்தனை கட்சி டாக்டர்ஸ் அவ்வளோதான் அவங்க பார்த்தாங்க. சார் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிடும்பா. நான் அழுதுனேன். என்ன வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் போகிறேன் நான்ட்டேன். நேராக வீட்டில் ஆட்டோ வந்து நேராக தூக்கி வந்து என்ன அப்படியே கையில் பகிலில் தூக்கி வந்து அக்கில் தூக்கி வந்து ஆட்டோக்காரன் சின்ன பிரதர்லாம் தூக்கி வந்து வீட்டில் போட்டாங்க. படுத்த படிங்க. ஒரு ஒரு நாளும் உயிர் போகிற மாதிரி வலிக்கும். முதுகில் இப்படி பரல முடியாது, இப்படி பரல முடியாது. அப்படியே படுத்த படிக்க இருந்தேன். நான் இப்படியே பயங்கரமான வலி, கை கால் ஆசையில் அப்படியே போயிடுமோ, படுத்த படிக்க ஆகிடுமோ, இப்படியே போயிடுமோ எல்லாம் நான் ரொம்ப அழுவேன். இருந்தாலும் விசுவாசம் ஆண்டவர் தொடக்கிற முடிக்கிறமாக ஜீவனில் தேவன் எனக்கு விசுவாசத்தை கொடுத்தாரு. நானும் அழுவேன், கதிரி அழுவேன். சாமி கிட்ட எசை கதிரி அழுத போல ஒரே அழுவேன். ராவம் புகழ் அழுவேன் சாமி கிட்ட. அந்த அழிலையும் வித்தியாசங்களுக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவேன். அவங்க விசுவாசமாக ஜெபம் பண்ணுவாங்க, அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெப வீரர்கிட்ட அழுத ஓன்னு அழுத இப்படியே விட்டுவாரா சாமி, என்ன இப்படியே தான் இருக்கிறோமா, நான் என்ன பாவம் பண்ண சொல்ல என்னமோ சொல்லி அழுத நான். அப்போ இல்லை இல்லை, நீ நாளைக்கு ஏஞ்சி வருவேன், நீ ஏந்திருப்ப நாளைக்கு ஏஞ்சி வரப்போ தான் போகிற பாரு. நாங்கள் விசுவாசமாக சொன்னாங்க. இல்லை நடக்க முடியல, இறங்க முடியல, இன்னும் வருவேன் நாளைக்கு நீ என்ன. அவங்க விசுவாசமாக சொன்னாங்க. சதே மாதிரி ஃபோன் பண்ணிட்டேன். சார் எப்படியே ட்ரை பண்ணி போகலாம், எனக்குள்ளே விசுவாசம் வந்து ட்ரை பண்ணி ஏஞ்சி உக்காரலாம். அவங்க சொல்லிட்டாங்க போகலாம். ஆட்டோக்காரன் வந்து தூக்கி இப்படி உக்காந்துக்கலாம். அப்போ ஆட்டோக்காரன் என்னை தூக்கலை, யாரும் தூக்கலை. கடவுள் என்னை தூக்குனார், ஏசப்பா என்னை தூக்குனார். அப்படியே பிறண்டா பிறல முடிச்சு, என்னால் பிறல முடிச்சு 3 மாதம் படுத்த படியா என்ன பிறண்டு படுத்தேன். அந்த வலி இவ்வளோ இல்லை. அப்போது போச்சு. மறுபடியும் இறங்கி மெதுவாக இறங்கி கட்டில் மந்தி இறங்கி காலை கீழே வச்சு குச்சி கூட ஒன்றில் முட்டியை பிடிச்சி அப்படி ஏஞ்சி நின்று அப்படியே வந்து ஆட்டோபில் அப்படி நின்று ஊனி ஊனி ஏஞ்சி உக்காந்துக்கினேன். முடியாத 3 மாதம் முடியாத என்னை அதிலே பெட்லேயே எல்லாம் இது வந்து என்ன ஏஞ்சி வந்து உட்காந்து ஆட்டோ நேரம் வந்து வித்தியாச காலத்து வேலூர் வித்தியாச காலத்து வந்து சாட்சி சொல்லிட்டு போனேன். கர்த்தர் பெரிய கிருபை செய்தார். மனுஷால் முடியாது, தேவனால் முடியும். என்னை நடக்க வச்சார். நானே நடந்து நானே வந்து எல்லாம் வேலை செய்ய கடவுள் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சகரியா 10:12 எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள். என்னுடைய பிள்ளைகளை நான் எனக்குள் நான் பலப்படுத்துவேன், திட்டப்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன். என்னுடைய நாமத்தை அவர்களுக்கு கொடுத்து நான் அவர்களை காப்பாற்றுவேன். பத்திரமாக காத்துக்கொள்வேன், பத்திரமாக காத்துக்கொள்வேன். நான் உன் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று என்னை வெளியே இழுத்து அந்த கடலின் மீது தண்ணீர் மீது நடக்க வைப்பீர். ஆண்டவர் நிச்சயமாகவே அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் கடல் அலைகளை, பாடுகளின் கடல் அலைகளை, இடுக்கனின் கடல் அலைகளை அடித்து உங்களை அவருடைய நாமத்தில் இருக்கும் சுகத்திற்குள் கொண்டு வந்து வைக்கப் போகிறார், பாதுகாவலுக்குள் வந்து வைக்கப் போகிறார், கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தப் போகிறார், உங்களை பலப்படுத்தப் போகிறார், உங்களை ஸ்திரப்படுத்தப் போகிறார். தைரியமாக இருங்கள். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுகிறேன். அதை உறுதிப்படுத்து சாமி, உமது பிள்ளைக்கு உறுதிப்படுத்து.
இந்த சமுத்திரத்தின் அலைகள் எல்லாம் நின்று போகட்டும், எல்லாம் சமாதானமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும். இந்த பாடுகளுக்கு மேலாக உமது பிள்ளை என்று உயர்த்தும், விடுதலை செய்யும், ஆண்டவனே சமாதானத்திற்குள் பிரவேசிக்க வையும். உமது நாமத்தின் நிமித்தம் உமது மகனை மகளை சுகமாய் பாதுகாவலாய் இருந்து நீர் காத்து அவளை வாழ்க்கையில் ஸ்திரமாய் ஸ்தாபித்து கனம் பண்ணும். இந்த அருளை தருவதற்காக நன்றி யேசுப்பா, நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. அன்பான நேயர்களே, இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தின் மூலம் இறைவன் இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தோம். இன்றும் உங்களுடைய வாழ்வில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்திற்கு வாருங்கள். அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினரால் பயிற்சி வைக்கப்பட்ட இயேசு அழைக்கிறார் ஜபகோபுர ஜப வீரர்கள் உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் மன்றாடி ஜெபித்து அற்புதத்தை பெற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரங்கள் திறந்தே இருக்கும். உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரங்களை பற்றி தெரிந்து கொள்ள திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது www.jesuscalls.org என்ற எங்கள் இணையதளத்தை அணுகவும். இது இயேசு அழைக்கிறார் ஊழியம், உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம்.